நிச்சயமாக காயத்ரி, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கிண்டி கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் அதாவது 1000 படுக்கை வசதிகளுடன் கூடிய பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கடந்த ஆண்டு அதாவது கட்டிட கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மார்ச் 21 அன்று தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கான முதலமைச்சர் MK ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து குறிப்பாக கிண்டி கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் ஏற்கனவே சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஓமந்தூரார் அரசு பன்னோக்க மருத்துவமனை உள்ளது. அதைத் தொடர்ந்து தற்போது மேலும் 4 ஏக்கர் பரப்பளவில் 6 தளங்களுடன் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிட உள்ளது. இங்கு கிண்டியில் உள்ள கிங்ஸ் வளாகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் 200 கோடி ரூபாய் கட்டுமான பணிகளும் மீதமுள்ள 500 கோடி ரூபாயில் உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்டோ இங்கு கட்டுமான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது கட்டுமான பணிகள் 70% நிறைவேறின நிலையில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தற்போது கிங்ஸ் இன்ஸ்டியூட் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஆய்வு அதிகாரிகளுடன் கட்டுமான பொறியாளர்கள் உடன் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணிகள் நிறைவு பெற்று அதாவது 9 மாதம் நிறைவு கட்டுமான பணிகள் அனைத்துமே நிறைவு பெறும் என தெரிவித்திருக்கிறது. இதில் முதலமைச்சருடன் ஆய்வில் மேயர் பிரியாராஜன் மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார், துறை அதிகாரி இறையன்பு உள்ளிட்டோரும் முதலமைச்சருடன் ஆய்வில் மேற்கொண்டு வருகின்றனர்.